ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேர்ட்ஸ் அண்ட் பெட் லவர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மில் இருக்க காக்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீக்கெண்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால சரி வீக்லி மட்டும் என்ன அப்டேட்னு வந்து சொல்லலான்ற மாதிரி, இது வரைக்கும் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதேமாதிரி பேர் இதே பேர் தான் காட்டியிருப்பேன். எக் வச்சு தான், எக் வச்சுலேருந்து சிக்ஸ் பொறிச்ச வரையும் காட்டியிருப்பேன். சரி, இப்போ எந்த நிலையில் சிக்ஸ்லாம் இருக்குது வந்துட்டு பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து கிரே வந்து மேலு, ஃபான் வந்து ஃபீமேலு. இந்த ஃபான் வந்து ஃபீமேலு, இதுக்கு பேர் வந்து இன்னொரு பேர் வந்து சினமன் கலர்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் வந்து நல்ல பேரண்டிங் கெப்பாசிட்டி உடையது. கிரேவும் ஃபானு இந்த மாதிரி கிரே மியூட்டிஷனில் வர்றது எல்லாமே நல்ல பேரண்ட் கெப்பாசிட்டிங்காக இருக்கும். எல்லாம் ஒரு நாலு குஞ்சு வரையும் நல்லாவே ஃபீட் பண்ணி எடுத்துகிட்டு வர அளவுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக மூணு எக்கு வந்து நாலு எக்கு வச்சு மூணு எக்கு வந்து பொறிச்சிருந்தது லாஸ்ட்டாக பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அடுத்த ப்ரீடிங்க்கே வந்து பேர் வந்து ரெடி ஆயிடுச்சு. மூணு சிக்ஸ் வந்து பொறிச்சுது. இதில் மூணு சிக்ஸ் வந்து நல்லா ஹேண்ட் ஃபீடிங் ஆகி நல்லா ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துச்சு. இதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறப்பே வந்து ஃபீமேல் வந்து மேட்டிங் ஆகி அடுத்த கிளச்சிங் வந்து எக் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. அதுலேருந்து வந்து ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அடக்கக்க ஆரம்பிச்சிச்சு. மேல் மட்டுமே இந்த ரெண்டு சிக்ஸுக்கும் மேல் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸுமே ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கு. இதை விட ரொம்ப சின்ன சைஸ்லேருந்தே மேல் மட்டும்தான் ஃபீட் பண்ணியிருக்கு. ஃபீமேல் வந்து மேட்டிங் ஆகி அஞ்சு எக் வரையும் வச்சுருக்கு. இப்போது உங்கள் நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்துனே இருந்தால் தெரியும் உங்களுக்கு, அஞ்சு எக்கு வச்சிச்சு. மெயில் மட்டும்தான் இதில் ஃபீட் பண்ணினிருக்கேன் ரெண்டு சிக்குக்குமே. இன்னும் வெளியே வர்றதுக்கு எப்படியும் ஒரு 10 days ஆகும்னு நினைக்கிறேன். இதில் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து இது ஃபானில் போல், இது வந்து கிரே. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு சிக்கும் போல் மியூட்டிஷனில் தான் வந்தது. சரி, அது வந்து பார்த்திங்கன்னா அது சின்னதாக இருக்குள்ளே திறந்து பார்த்ததுனால மெரிச்சு வந்து இறந்துச்சு அந்த சிக்ஸ் சிக்கு வந்து. மீதி ரெண்டு சிக்கு வந்து நல்லபடியாக காப்பாற்றிச்சு. ஒன்று வந்து அதான் ஃபானில் பேர்ல் வந்து, இன்னொன்று வந்து கிரே. இது இன்னும் ஒரு 10 days வெளியே வந்துடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக் வச்சுருக்குன்னு சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இதுக்கு முன்னாடியே வந்து அஞ்சு எக் வச்சிச்சு. அடுத்த ஸ்டெப்புக்கு அஞ்சு எக்கா, இன்னொன்று கூட இருக்குது போல், ஆறு எக் வச்சுருக்கு நெக்ஸ்ட்டு. சரி, கொஞ்ச நாள் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நான் ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே வந்து எக் வச்சிச்சு. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஹேண்ட் ஃபீடிங் எடுத்து கொடுத்துடலான்னு பார்த்தாலும் எதுவும் போகல. சரி, அதனால் இதை மட்டும் எப்படியாவது கொஞ்சம் ரெடி பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்தாலே போதும். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு தான் கொடுத்துட்டு வருது. கொண்டக்கடல, பச்சைப்பயிறு, நல்லா ஊற வச்ச தானியமாக தான் கொடுத்துட்டு வருது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதுவும் முன்னாடியே போட்டிருப்பேன். எக்லே பண்ணதுக்கு முன்னாடி ரெடியாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். லுட்டினோ வந்து மேலே, லுட்டினோ வந்து ஃபீமேலே. லுட்டினோ பேர் தான் இது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து 1.5 வருஷம் வந்து மேல் மட்டும் தனியாக இருந்தது. இன்னொரு ஃபீமேல் வந்து நம்ம எடுத்து வேறு இடத்துலேருந்து எடுத்து போட்டு செட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள்லேயே செட்டான பேர் இது. செட் ஆகி மேட்டிங் ஆகி எக் லே பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுத்தது. எக் லே பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு மேட்டிங் ஆகி ஒரு 20 days மேலே ஆயிடுச்சு. என்னால் இது இன்னும் எக் லே பண்ணல, நானே பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 days வெயிட் பண்ணதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தான். எக்கு வந்து நல்லா குவாலிட்டியாகவும் ஒரு 5 எக்கு கிட்ட வச்சுருந்தது. நல்ல ஃபுட்டு வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்ததுனால எக்கு வந்து நல்லாவே வச்சுருந்தது. நம்மகிட்ட இருக்கிற பேர் எல்லாமே வந்து 4 எக்லேருந்து 5 எக்கு வரையும் போகணும். 6 எக்கு கூட வச்சுருக்கு, பார்த்துருப்பீங்க. நல்ல பேரண்ட் இது. ஃபீமேல் வந்து உள்ளே இருக்கு பாருங்கள். சிக்ஸ் வந்து இன்னொரு எத்தினாலும் நான் கவுண்ட் பண்ணல, ஆனால் கரு எல்லாமே கூடியிருக்கு. சிக்ஸ் வந்து இதுக்கப்புறம் பொறிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு 1 weekக்குள்ளே எல்லாமே பொறிச்சிடும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக ஒரு 4 chicks வந்தாலே ஓகே தான். 4 chicks காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தாலே. வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எத்தனை எக் ஹேட்ச் ஆகுதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.